வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுதானிய இட்லி. அந்த சிறுதானிய இட்லிக்கு என்னென்னலாம் சிறுதானியங்கள் எடுக்க போகிறேன் நான், அதை எப்படி வந்து மிக்சியில் ரொம்ப ஈஸியாக மாவாக அரைச்சி இட்லியாக வாக்குறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து நம்மளுடைய வீடியோ. ஸோ ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா உளுந்தெல்லாம் எப்படி மிக்சியில் அரைக்கிறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ இது என்ன வேணும், இதை எப்படி வாக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த ஈஸியான மில்லட் இட்லிக்கு என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன். ஆறு வகையான சிறுதானியங்கள் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமை, குதிரவாளி, வரகு, தெனை, கம்பு, கேழ்வரகு. ஸோ இதுதான் ஆறு வகையான சிறுதானியங்கள். அளவு பார்த்தீங்கன்னா எல்லாமே நியர்லி 100 கிராம். ஸோ மொத்தமாக 600 கிராம். அப்போ உளுந்து வந்து எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த சிறுதானியங்கள் 3 பங்குனா உளுந்து வந்து 1 பங்கு. ஸோ 600 கிராம் சிறுதானியத்துக்கு 200 கிராம் உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணிடலாம்னா, இது எல்லாத்தையும் ஒன்னா கொட்டி ஊற வச்சிடலாம். ஸோ எவ்வளவு நேரம் ஊற வச்சா நமக்கு ஈஸியா இருக்கணும், ஒரு 5 ஹவர்ஸ் வரைக்கும் ஊற வச்சிடலாம். ஸோ எல்லா சிறுதானியத்தையும் ஒன்னா கொட்டிடுறேன். உளுந்த வந்து தனியா ஊற வச்சுக்கோ. இந்த 6 சிறுதானியங்களையும் ஒரே பாத்திரத்துல ஒன்னா போட்டு தண்ணி விட்டு களைஞ்சு நல்ல தண்ணியில ஊற வச்சிட்டேன். இப்போ இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துருவோம். அது பாட்டுக்கு ஊறிட்டு இருக்கட்டும். இங்கே வந்து நான் எடுத்திருந்த உளுந்த தனியா களைஞ்சிட்டு ஊற வச்சிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் மூடி வச்சிருவோம். ஒரு 5 ஹவர்ஸ் கழிச்சு அரைக்கும் போது பார்க்கலாம். இப்போ நம்ம சிறுதானியமும் உளுந்தும் நியர்லி ஒரு 5 மணி நேரம் ஊறிடுச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த பதத்தில் வெந்தயத்தோடு சேர்ந்து சிறுதானியம் ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு மிக்சியில் வந்து நம்ம உளுந்தை சேர்த்துக்கலாம். உளுந்தை வந்து ரொம்ப தண்ணி இல்லாமல் அப்படியே டோட்டலாக வந்து கையாலேயே எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே போட்டுருவோம். உளுந்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நேரம் அரைக்கணும் அப்படின்னா, மிக்சியில் பபிள் பபிளாக வரும் உளுந்து வந்து, நல்ல பபிள் பபிளாக வரும். அந்த டைம் வரைக்கும் நம்ம அரைச்சிக்கணும். இடையில இடையில கொஞ்சம் தண்ணி நம்ம கிரைண்டரில் அரைக்கும் போது தளிப்போம் இல்லையா, அதே மாதிரியே தளிச்சு தளிச்சு அரைச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியான அதே சமயத்தில் ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு விஷயம் அது. அந்த இட்லியே பார்த்தீங்க அப்படின்னா கை ரொம்ப அந்த பிடிச்சி பார்க்கவே லேஸாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து தாராளமாக வீட்டில் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாவை அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 நாள் இட்லி வாத்துக்கலாம், இல்லை இடையில தோசை வாத்துக்கலாம். ஸோ அந்த உளுந்தை வந்து அரைக்கிறேன். ஸோ மிக்சியில் வந்து அரைக்கும் பொழுது உளுந்துக்கு இந்த மாதிரி வந்து பபிள் வரணும். இந்த பபிள் வந்தாலே போகிறோம், நமக்கு வந்து உளுந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை வந்து எந்த பாத்திரத்தில் மாவை கரைச்சி வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிடலாம். உளுந்து எடுத்து பாத்திரத்தில் போட்டுட்டு இப்போ வந்து இந்த வெந்தயத்தோடு ஊறி இருக்கக்கூடிய சிறுதானியங்களை மிக்சியில் போட்டிருக்கேன். அரிசி அரைக்கிற மாதிரியே தான், எடுத்த உடனே வந்து தண்ணி விட்டுற வேண்டாம். நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து தான் கரைச்சி வைக்க போகிறோம். உப்பை சேர்த்துட்டு நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன். ஸோ உளுந்தில் வந்து இப்போ நம்ம அரைச்சிருக்கக்கூடிய சிறுதானியம் வந்து சேர்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே உங்களுக்கு மாவாயிடுச்சு. கொஞ்சம் ரொம்ப ரவ பதத்துக்குலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக குறக்குறப்பாக இருக்கலாம். நீங்கள் அரிசி மாவு வந்து பயங்கரமாக மசியும், பட் அந்த அளவுக்கு நம்ம சிறுதானியத்தை ரொம்ப மசிக்க முடியாது. ஆனால் நல்லா எவ்வளோ மேக்ஸிமம் மாவாக்க முடியுமோ அந்த அளவுக்கு மாவாக்கியாச்சு. இப்போ அதை உளுந்தோடு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கரைச்சி வச்சிடலாம். மிக்சியில் அரைக்கும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நல்ல சாஃப்டாக ஃப்ளஃபியான இட்லி வர்றதுக்கு நீங்கள் வந்து 3:1 அதுதான் உளுந்தோட கணக்கு. ஸோ அந்த அதுவும் சிறுதானியத்துக்கு வந்து இந்த கணக்கு கரெக்டாக இருக்கும். இன்னொன்று சொல்ல போனால், நீங்கள் சிறுதானிய இட்லி நம்ம இட்லி மாவு வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு வச்சுருந்தாலும் பெருசாக எந்த வித்தியாசமும் இருக்காது. பட் சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் புளிச்சிடும். அதனால் நீங்கள் வந்து சீக்கிரமாக அந்த மாவை வந்து செலவழிச்சிடலாம். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதை நல்லா கலக்கி விட்டுறேன். மாவை கரைச்சி உங்களுக்கு வந்து அதனுடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா கலக்கி கிட்டத்தட்ட ஒரு கிளைமேட் உங்களுக்கு கொஞ்சம் குளிராக தான் இருக்குது, ஒரு 8 மணி நேரமாவது ஆகணும் மினிமம். ஸோ அந்த ஒரு 8 ஹவர்ஸ் நான் ஆல்ரெடி வந்து A to Z
இட்லிக்கு மாவு அரைக்கும் போது என்னென்ன பண்ணுங்கிறத ஒரு டீட்டெயில்டான வீடியோ. ஈவன் குளிர்காலத்தில் குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாவு வந்து எப்படி ஈஸியாக பொங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மூடி வச்சுட்டு ஒரு 8 hours கழிச்சு நம்ம பார்க்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் கழித்து தான் பொங்கியிருக்கு. கிளைமேட்டுங்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு லேட் ஆகும், சில சமயம் வெயிலாக இருந்தால் சீக்கிரம் பொங்கிடும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நமக்கு மாவு பொங்கணும். மேலே பார்த்தீங்கன்னா நல்ல பயங்கரமாக நுறைச்சி பொங்கியிருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம இட்லி வாக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ இனிமேல் மாவை நல்லா கலக்கிட்டு இட்லி ஊற்றும் போது பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வந்து இட்லி பானையை ஏற்றியாச்சு. கீழே வந்து தண்ணி இப்போ தான் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மாவை அப்படி இட்லியாக ஊற்றிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சிறுதானிய மாவை சீக்கிரமாகவே செலவழிச்சிடணும். கரெக்டாக அது வந்து கொஞ்சம் வந்து நமக்கு புளிப்பு சுவை வந்து டக்குன்னு தெரிஞ்சிடும். அதனால் சீக்கிரமாக ஒரு 2 days ஆர் மேக்ஸிமம் 3 days அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நான் சொன்ன அளவு அரைச்சிங்க அப்படின்னா ஒரு 4 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு 2 நாளைக்கு மாவு வந்து வரும். நீங்கள் ஒரு நாள் காத்தால இட்லி, நைட்டு வந்து தோசை, இல்லை அப்படின்னா காலம்பரைக்கு தோசை, அந்த மாதிரி மாற்றி ஏதாவது பார்த்துக்கலாம். ஸோ எல்லா பக்கமும் மாவை விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நியர்லி கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் ஒரு 9 to 10 minutes விட்டுட்டு நம்ம வந்து இட்லி வேகும்போது வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஹை ஃப்ளேமில் 10 minutes வச்சு இதை ஆஃப் பண்ணியாச்சு. உங்களுக்கு இட்லி பார்த்தாலே தெரியும் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ வந்து இதை தொட்டு பார்த்துருவோம். கொஞ்சமாக கையில் தண்ணி தெளிச்சுட்டு இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கையில் ஒட்டக்கூடாது. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக, அதனால் டோட்டலாக தண்ணி தெளிச்சுட்டு இப்போ இட்லியை வந்து ஒரு பெரிய தட்டில் நம்ம எடுத்துருவோம். எடுத்து அப்படியே இங்கே வச்சுட்டு இப்போ நம்ம ஈரமாக இருக்கும் பொழுதே அப்படியே கவுத்து போட்டுடலாம். ஸோ அந்த தட்டை எடுத்துட்டு பின்னாடியும் கொஞ்சம் லைட்டாக துணியுடைய பின்பக்கமும் லைட்டாக அப்படியே தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே நம்ம துணி எடுத்தோம் அப்படின்னா வந்துடும். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 3/4 நம்ம அந்த இட்லி குழியில் ஒரு 3/4 வந்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக உங்களுக்கு இருந்து இட்லி சைஸ் கிடைக்கும். ரொம்ப முக்கியமானது நம்ம மாவை வந்து புளிக்க வச்சுட்டு தான் இட்லி பார்க்கணும். உங்களுக்கு இப்போ எடுக்கும்போதே தெரியும் ரொம்ப ஈஸியாகவும் வந்துடும். நிறையா அந்த சூட்டோடு இருக்கிற அந்த லைட்டாக காஞ்ச போர்ஷன், துணியில் காஞ்ச போர்ஷன் மட்டும்தான் ஒட்டியிருக்கும். மற்றபடி உங்களுக்கு இலகுவாக எடுக்க வந்துடும் இட்லி, ஈஸியாக எடுக்க வந்துடும். கொஞ்சம் அப்படியே தண்ணி தெளித்து தெளித்து எடுத்துக்கோங்க. சூட்டோடு தான் எடுக்கணும். இட்லி ஆறி போச்சு அப்படின்னா உங்களுக்கு எடுக்க வராது. துணியிலேருந்து நல்லா சுட சுட இருக்கும்போதே எடுத்துடணும். நல்ல வெயிட்லெஸ்ஸான சூப்பரான அருமையான மல்டி கிரெயின் இட்லி இது. மல்டி மில்லட் இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லா வாசனையும் கம்பு, கேழ்வரகு, குதிரவாளி, சாமை எல்லா வாசனையும் அடிக்குது சுட சுட எடுக்கும் பொழுது. ஸோ அப்படியே எடுத்துடலாம். நல்ல வந்து ஒரு காரசாரமான சட்னியாக இதுக்கு இருந்தது அப்படின்னா சூப்பராக இருக்கும். காரசாரமான சாம்பார் வித் தேங்காய் சட்னி, காரசாரமான தக்காளி சட்னி எல்லாமே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அப்படியே இந்த இட்லியை வந்து கையில் எடுக்கும்போதே பயங்கர லைட்டாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் தெரியும் பயங்கர வந்து சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ பயங்கர சூடு கையில் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ப்ரப்போர்ஷனில் இட்லிக்கு மாவு அரைச்சி மிக்சியிலேயே அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுவையாகவும் ஈஸியாகவும் நமக்கு வேலை முடியும். ஏன்னா கிரைண்டர்னால் கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு இதை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான ஹெல்த்தியான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.